தந்தை மகன் துயவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். என்னில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான கிறிஸ்து மரியாலை வாழ்த்துதற்கு நினைவரே. சகோதர சகோதரர்களை, நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
மன்றாடுவோமாக. ஆற்றல் வாய்ந்த இறைவா, சிறந்தவை அனைத்தையும் நிறைந்தவரே, உம்மீது நாங்கள் உள்ளார்ந்த அன்பு கொள்ள செய்தருளும். அதனால் எங்களது சமயப்பற்றை வளர்த்து நன்மைகளை பெருக செய்து நீர் எங்களில் கருத்துடன் உருவாக்கியதை பராமரித்து காத்தொருள் வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நான் உங்களுக்கு கட்டளையிட்டு சொல்பவற்றையோடு எதையும் சேர்க்க வேண்டாம். இணைச்சட்ட நூலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 1, 2 மற்றும் 6-8 முடிய. இஸ்ரேலரே கேளுங்கள், நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்கள் முறைகளின்படி ஒழுங்குகள். அதனால் நீங்கள் வாழ்ந்து உங்கள் மூதாதரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டுக்கு சென்று அதை உரிமையாக்குவீர்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்டு சொல்பவற்றையோடு எதையும் சேர்க்க வேண்டாம், அதிலிருந்து எதையும் நீக்கவும் வேண்டாம். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன், அவற்றை பின்பற்றுங்கள். நீங்கள் அவற்றை பின்பற்றி நடங்கள். அதுவே மக்களினங்கள் முன்னிலையில் உங்கள் ஞானமும் அறிவாற்றலுமாய் விளங்கும். இந்த நியமங்களை கேள்வியுறும் அனைவரும் உண்மையிலும் இப்பேரினம் ஞானமும் அறிவாற்றலும் கொண்ட மக்கள் ஆனது போல் என்பர். நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார். அவரை போல் மக்களும் மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? நான் இன்று நேர்மை மிகு சட்டங்களை உங்களுக்கு தந்துள்ளேன். இவற்றை போன்ற நியமங்களையும் முறைமைகளையும் கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. Yeah.
இரண்டாம் வாசகம். இறை வார்த்தையின்படி நடக்கிறவர்களாயிருங்கள். திருத்தூதர் யாக்கோப்புக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1 வசனங்கள் 17 18 மற்றும் 21 மற்றும் 22 27 வரை. சகோதர சகோதரிகளே, நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரமெல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணகத் தந்தையிடமிருந்தே வருகின்றன. அவரிடம் எவ்வகையான மாற்றமும் இல்லை. அவர் மாறிக்கொண்டிருக்கும் நிழல் அல்ல. தம் படைப்புக்குள் நாம் முதற்கனிகளாகும்படி உண்மையே அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார். உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையே பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுவே உங்களை மீட்க வல்லது. இறை வார்த்தையே கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றி கொள்ள வேண்டாம். அதன்படி நடக்கிறவர்களாயிருங்கள். தந்தையாம் கடவுளின் பார்வையில் தூய்மையானதும் மாசற்றதுமான சமய வாழ்வு ஏதுவேனில் துன்புறும் அனாதைகளையும் கைப்பெண்களையும் கவனித்தலும் உலகத்தால் கரைப்படாதபடி தம்மையே காத்து கொள்வதும் ஆகும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 இறைவசனங்கள் 1-8 14-15 21-23 வரை. ஒரு நாள் பரிசேயரும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் இயேசுவிடம் வந்து கூடினர். அவருடைய சீடருள் சிலர் தீட்டான, அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள். பரிசேயரும் ஏன் யூதர் அனைவருமே தம் மூதாதையர் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை, சந்தையிலிருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே உண்பர், அவ்வாறே கிண்ணங்கள் பரணிகள் செம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்று அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன.
ஆகவே பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் அவரை நோக்கி, உம் சீடர் மூதாதையர் மரபுப்படி நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவதேன் என்று கேட்டனர். அதற்கு அவர், வெளிவேடக்காரர்களாகிய உங்களை பற்றி எசாயா பொருத்தமாக இறைவாக்கு உரைத்திருக்கிறார். இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர். இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது. மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர். இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார். நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறவர்கள் என்று அவர்களிடம் கூறினார். இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி, நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை. மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவை அவர்களை தீட்டுப்படுத்தும். ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. தீயனவாகிய இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. உள்ளத்தில் நல்லெண்ணம், சொல்லில் வாய்மை, செயலில் தூய்மை உள்ளவர்களே இறையருளை நிறைவாக பெறுவார்கள். இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, உள்ளத்தில் நல்லெண்ணம் கொண்டவர்களாய், சொல்லில் வாய்மை உடையவர்களாய், செயலில் நேர்மை உடையவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்று இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பரிசேயர்கள் மற்றும் மறைநூல் அறிஞர்கள் இயேசுவை நோக்கி, மார்க்கு 7:5 இவ்வாறு சொல்கின்றார்கள், உம் சீடர் மூதாதையர் மரபுப்படி நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவதேன் என்று பரிசேயர்கள் இயேசுவை பார்த்து கேட்கின்றார்கள். இந்த பரிசேயர்கள் மறைநூல் அறிஞர்கள் புற தூய்மையை குறித்து அதிகமாக கவனமாக இருந்தார்கள். அவர்களுக்கு வெளித்தோற்றம், புற தூய்மை அதிலே அதிக கவனம் செலுத்தினார்கள். மூதாதையர் மரபை பின்பற்ற வேண்டும் என்று தீவிர சிந்தனை கொண்டிருந்தார்கள். ஆனால் உள்ளார்ந்த ஒரு ஆழ்மன சுத்தம், அதை அவர்கள் அதிகமாக கவனிக்கவில்லை. அதைத்தான் இயேசு கோடிட்டு காட்டுகின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே மார்க்கு 7:8 நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறீர்கள் என்று பரிசேயர்களை பார்த்து சொல்கின்றார். கடவுளின் கட்டளைகள், மனித மரபு. மனித மரபும் நமக்கு முக்கியம்தான். மனித மரபு என்பது புற தூய்மையை குறிக்கின்றது. புற தூய்மை அவசியம்தான். ஆனால் அதைவிட மேலானது அகத்தூய்மை. அதைத்தான் கடவுள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தெள்ள தெளிவாக இன்றைய நற்செய்தி வாசகத்தில் கூறுகின்றார். நீங்கள் கடவுளின் கட்டளைகளுக்கு முதன்மையான இடம் கொடுக்க வேண்டும். அடுத்துதான் மனித மரபு. ஆனால் இந்த பரிசேயர்கள் மறைநூலறிஞர்கள் மனித மரபுக்கு முதலிடம் கொடுத்துவிட்டு கடவுளின் கட்டளைகளை கடைபிடிப்பது, தூய்மையான வாழ்வு வாழ்வது என்பது இரண்டாவது இடம்தான் கொடுத்தார்கள். அதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இயேசு கிறிஸ்து, நீங்கள் நல்லெண்ணம் கொண்டவர்களாக வாழ வேண்டும், தீய எண்ணங்கள் அவற்றிலிருந்து விடுபட வேண்டும். இன்றைய நற்செய்தி மார்க்கு 7:21
மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, பணிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. இந்த தீய எண்ணங்களிலிருந்து நாம் விடுபட வேண்டும், உள்மன தூய்மை கொண்டிருக்க வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியம், அதுதான் பிரதானம். மனித மரபை விட உள்மன தூய்மை என்பது மிக மிக முக்கியம், அதை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று இயேசு தெள்ள தெளிவாக சொல்லுகின்றார். தமிழிலே மிகவும் அழகாக சொல்லுவார்கள், எண்ணம் அழகாயிருந்தால் எல்லாம் அழகாயிருக்கும். நம்முடைய எண்ணங்கள் பரிசுத்தமாயிருந்தால் எல்லாம் அழகாயிருக்கும். ஆகவே நம்முடைய உள்மன தூய்மையை நாம் நன்றாக கவனிக்க வேண்டும். புறத்தூய்மை முக்கியம்தான், அவசியம்தான், ஆனால் அதை விட மேலானது அகத்தூய்மை. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே மார்க்கு 7:23 வசனத்திலே இயேசு சொல்லுகின்றார், தீயனவாகிய இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன. ஆக இந்த உள்ள தூய்மை என்பது மிக மிக முக்கியம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பரிசேயர்கள், சதுசேயர்கள் கை கால் சுத்தம் செய்தல், பாத்திரங்கள் கழுவுதல், இது போன்ற மனித வரம்புகளை பற்றி சொல்கின்றார்களே தவிர அவர்கள் உள்ளத்தில் நல்லெண்ணம் கொண்டிருக்க வேண்டும் என்கிற சிந்தை அவர்களிடம் கிடையவே கிடையாது. ஆனால் இயேசு அதற்குத்தான் முதலிடம் கொடுக்கின்றார். இன்றைய 2 வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம், யாக்கோபு எழுதிய திருமுகம் 1:22 வசனம், இறைவார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக்கொள்ள வேண்டாம், அதன்படி நடக்கிறவர்களாயிருங்கள். பாருங்கள், பல வேளைகளில் நாம் கூட இறைவார்த்தைகளை கேட்கிறவர்களாக மட்டும் இருக்கின்ற நபர்களாக இருக்கின்றோம். அதன்படி வாழ வேண்டும், அதன்படி செயல்பட வேண்டும், அதன்படி நாம் நடக்க வேண்டும். தொடர்ந்து யாக்கோபு எழுதிய திருமுகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம், யாக்கோபு 1:27, தந்தையாம் கடவுளின் பார்வையில் தூய்மையானதும் மாசற்றதுமான சமய வாழ்வு எதுவெனில், துன்புறும் அநாதைகளையும் கைம்பெண்களையும் கவனித்தலும் உலகத்தால் கரைபடாதபடி நம்மை காத்துக்கொள்வதாகும். ஆகவே கடவுளின் பார்வையில் உண்மையான சமய வாழ்வு எதுவென்றால் துன்புறும் அநாதைகளையும் கைம்பெண்களையும் நாம் கவனித்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். உலகத்தால் கரைபடாதபடி நம்மையே நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உலகத்தால் கரைபடாதபடி நம்மை பாதுகாத்துக் கொள்வது என்னவென்றால் நம்முடைய உள்ளத்தை நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். வெளி ஆசாரங்களில் ஈடுபடுவது மட்டும் வெளிவேடம். பல வேளைகளில் நாம் எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் சரியாக ஆலயத்திற்கு வருகின்றோம், விவிலியம் வாசிக்கின்றோம், நம்முடைய கடமைகளை சரியாக செய்கின்றோம், இதுவெல்லாம் சரி. ஆனால் இந்த வெளி ஆசாரங்கள் மட்டும் போதாது, மாறாக ஆழ்மனத்தில் உள்ள அசுத்தங்கள் நீக்கப்பட வேண்டும். உள்மன சுத்தத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். இதைத்தான் இயேசு இன்றைய நற்செய்தியின் வாயிலாக நமக்கு படிப்பினை கொடுக்கின்றார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, உள்ளத்தில் நல்லெண்ணம், சொல்லில் வாய்மை, செயலில் தூய்மை கொண்டவர்களாய் வாழ்ந்து இறையொருளை நிறைவாக பெறுவோம். ஆமேன். விசுவாசிகளின் மன்றாட்டுக்கள். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்திட ஒன்று கூடியுள்ள நாம் அவரை மன்றாடுவோம். அவரது திருவுளத்துக்கு ஏற்றபடி நம் மன்றாட்டுக்கள் அமைய வேண்டுவோமாக. நம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்காகவும், நம் ஆயர் நீதிநாதன் அவர்களுக்காகவும், திருநிலையினருக்காகவும், அவர்கள் பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்ட எல்லா மக்களுக்காகவும் ஆண்டவரை மன்றாடுவோமாக. பொது நலனை பேணி காக்கும் நாட்டு தலைவர்கள், அவர்களது உதவியாளர்கள் ஆகியோருக்காக ஆண்டவரை மன்றாடுவோமாக. கடல்வழி பயணிகள், ஏனைய பயணிகள் அனைவருக்காகவும், அடிமைத்தலையில் இருப்போர், சிறைப்பட்டோர் ஆகியோருக்காகவும்
ஆண்டவரை மன்றாடுவோமாக. நம்பிக்கை, இறைப்பற்று, இறையன்பு, இறையச்சம் இவற்றால் தூண்டப்பெற்று இப்புனித கோவிலில் ஒன்று கூடியுள்ள நம் அனைவருக்காகவும் ஆண்டவரை மன்றாடுவோமாக. தனிப்பட்ட கருத்துக்களுக்காக அமைதியாக மன்றாடுவோம். ஆண்டவரே, உமை இறைஞ்சி மன்றாடும் திருவையின் மன்றாட்டுக்கள் உன் திருமுன் உகந்தனவாக. எங்கள் தகுதியில் நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தை முன்னிட்டு எங்கள் மன்றாட்டுக்களை கேட்டருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமுள்ள தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாக முடி மன்றாடுங்கள். ஆண்டவரே, என்றும் புனிதமான இக்காணிக்கை மீட்பளிக்கும் ஆசியை எங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அருளடையாத முறையில் நிகழும் இப்பலி உமது ஆற்றலால் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து
நிலைவாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே அவரும் இடம் மின்னேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வான தூதர் அணிகளோடும் புனிதரின் பெரும் திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே முடியாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையில் மறைபொருள் உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவையை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் ஆலயத்தின் பாதுகாவலர் புனித ஸ்தேவான், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமுக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில்
இல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது ஆட்சி வருக, உமது திருவுலகம் எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி எங்களை சோதனையும் ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களுக்கு விடுதலை தந்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள் திருவுளம் கொள்வீராக. என்றென்றோ வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி. இவரை உலகின் பாவங்களை போக்குகின்ற இயேசு கிறிஸ்து. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் ஆண்டவரே, நீர் நான் கவிதை ஆனால் உருவாக்கம் மட்டும் சொல்லியிருக்கிறேன்.
கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆண்டவரே, உமக்கு அஞ்சுவோருக்கு நீர் சேர்த்து வைத்திருக்கும் உமது அருள் எத்துணை மிகுதி. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதர சகோதரிகளில் உமக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்புவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.